கர்வபங்கம். காஞ்சி அரண்மனையின் அந்தரங்க மந்திராலோசனை மண்டபத்தில் மகேந்திர பல்லவர் வைத்திருந்தார். அவருக்கு எதிரே சேனாதிபதி கலிப்பகை, முதன் மந்திரி சாரங்க தேவர், முதலமைச்சர் ரணதீரர், வட்டார் தலைவன் சத்ருக்னன், குண்டோதரன் ஆகியவர்கள் நின்றார்கள். மகேந்திர பல்லவருடைய முகம் பிரகாசமாய் புன்னகை மலர்ந்து விளங்கிற்று. குண்டோதரா, நீயே உன் கண்ணால் பார்த்தாயா? உண்மையாகவே மாமல்லபுரத்திலிருந்து சாளுக்கர் படைகள் திரும்பி போயினவா? சிற்பங்களுக்கு ஒரு கேடும் நேரவில்லையே, நிச்சயம்தானே என்று கேட்டார். ஆம் பல்லவேந்திரா, எனக்கு அப்பொழுது ஏற்பட்ட ஆச்சரியத்தை என்னவென்று சொல்வேன். சாளுக்கர் ராட்சதர்கள் 2000 பேர் கைகளில் கடப்பாரைகளையும் இரும்பு உலக்கைகளையும் எடுத்துக்கொண்டு திடுதிடு என்று ஓடி வந்தார்கள். ஐயோ, 1000 சிற்பிகள் அரும்பாடுபட்டு வேலை செய்த ஜீவ வடிவங்கள் எல்லாம் ஒரு நொடியில் நாசமாகப் போகின்றனவே என்று என் உள்ளம் பதை பதைத்தது. தாங்கள் அந்த கோர காட்சியை பார்க்கும்பொழுது தங்களுடைய மனம் என்ன பாடுபடும் என்று நினைத்துக் கொண்டேன். அடுத்த நிமிடம் எங்கிருந்தோ திடீரென்று அந்த பாறை உச்சி மீது புலிகேசி சக்கரவர்த்தி தோன்றினார். கம்பீரமாக கையினால் சமிஞ்ஞை செய்தார். அவ்வளவுதான். ராட்சசர்களைப் போல பயங்கரமாய் ஊழையிட்டுக் கொண்டு ஓடி வந்த சளுக்கர்கள் ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள். அவ்விடத்தில் அந்த நேரத்தில் வாதாபி சக்கரவர்த்தியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவரிட்ட கட்டளையை அவரே மாற்றி சிற்பங்களை அழிக்காமல் திரும்பி போகும்படி கட்டளையிடுவார் என்றும் எதிர்பார்க்கவில்லை. பிரபு, நானே அந்த அதிசயத்தினால் சிறிது நேரம் சிலையாக போய்விட்டேன். எல்லோரும் அவ்விடம் விட்டு போன பிறகுதான் எனக்கு சுய நினைவு வந்தது. உடனே புறப்பட்டு ஓடி வந்தேன் என்றான் குண்டோதரன். சாரங்கதேவர், பிரபு, தங்களுடைய மாயாஜால வித்தைகளுக்கு எல்லையே கிடையாது போல இருக்கிறதே. சளுக்க சக்கரவர்த்தி போட்ட கட்டளையை அவரே ஓடி வந்து மாற்றும்படி எப்படி செய்தீர்கள் என்று கேட்டார். ஆஹா, அந்த மூர்கனுடைய மனதை கலை உணர்ச்சி என்பதே இல்லாத கசடனுடைய மனதை மாற்ற முடியுமா? பிரம்மாவினால் கூட முடியாது என்றார் மகேந்திரர். அப்படியானால் இந்த அதிசயம் எப்படி நடந்தது பல்லவேந்திரா? மாமல்லபுரத்தை எப்படி காப்பாற்றினீர்கள் என்று முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் கேட்டார். சிறுதுரும்பும் ஒரு சமயம் உதவும் என்று பழமொழி இருக்கிறதல்லவா? புத்த பிக்ஷுக்களினாலும் பிரயோஜனம் உண்டு என்று நான் எண்ணியது சரியாய் போயிற்று. பிரபு, புதிர் போடுகிறீர்கள், ஒன்றும் விளங்கவில்லை. நாகநந்தி பிக்ஷுவை சிறைப்படுத்தி வைத்திருந்தேன் அல்லவா? இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நேரலாம் என்று எண்ணித்தான் வைத்திருந்தேன். புலிகேசி இங்கிருந்து போகும் முன் கடைசியாக நாகநந்தி பிக்ஷுவைத்தான் யாசித்தான். ஒரு கணம் என் மனம் கூட சலித்து விட்டது. ஒரு வழியாக நாகநந்தியையும் புலிகேசியுடன் கூட்டி அனுப்பி விடலாமா என்று எண்ணினேன். நல்ல வேளையாக அப்படி செய்யாமல் அவரை நிறுத்தி வைத்துக் கொண்டேன். அதனாலே தான் இப்பொழுது மாமல்லபுரம் பிழைத்தது. சத்ருக்னன், தங்களுடைய கட்டளையின் கருத்து எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. சுரங்க வாசலை திறந்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்துரு. வெளியில் யார் போனாலும் அதிசயப்படாதே. யோக நிஷ்டையிலேயே இருந்துவிடு என்று ஆக்ஞையிட்ட சமயம் ஒன்றுமே விளங்கவில்லை. நாகநந்தி வெளியில் வந்தபொழுது எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஓடிப்போய் அந்த கள்ள பிக்ஷுவின் கழுத்தை பிடித்து நிறுத்திவிடலாமா என்ற ஒரு கணம் தோன்றியது. தங்களுடைய கண்டிப்பான கட்டளையை எண்ணி சும்மா இருந்தேன் என்ற சேனாதிபதி கலிப்பகை, எங்களுக்கெல்லாம் இன்னமும் ஒன்றும் புரியவில்லை. நாகநந்தி பிக்ஷு போய் புலிகேசி அழைத்து கொண்டு திரும்பி வந்து மாமல்லபுரத்தை காப்பாற்றியதாகவா சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நாகநந்தி புலிகேசியை அழைத்து வரவில்லை, நாகநந்தியே புலிகேசியாகிவிட்டார் என்று மகேந்திரவர்மர் சொன்னதும் ஏக காலத்தில் ஆ என்ற வியப்பொலி கிளம்பியது. உங்களுக்கெல்லாம் முகத்தில் கண்கள் இருக்கின்றன, ஆனால் இருந்தும் என்ன பிரயோஜனம்? கண்களை நீங்கள் உபயோகிப்பதில்லை. நாகநந்தியின் முகத்துக்கும் புலிகேசியின் முகத்துக்கும் உள்ள ஒற்றுமையை நீங்கள் யாரும் கவனிக்கவில்லையா? நாகநந்தி தான் புலிகேசியோ என்று கூட ஒரு சமயம் நான் சந்தேகித்தேன். இல்லை என்று பிற்பாடுதான் தெரிந்தது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உபயோகப்படுவார் என்றுதான் நாகநந்தியை பத்திரமாய் சிறைப்படுத்தி வைத்திருந்தேன். புலிகேசி இங்கே வந்திருந்த போது அவருடைய கிரீடத்தையும் ஆபரணங்களையும் போல் நம் பொற்கொள்ளர்களை கொண்டு செய்வித்திருந்தேன். அவற்றுடன் நேற்று அவரை அனுப்பினேன். நேரே மாமல்லபுரம் போகச் சொன்னேன். நாகநந்தி அவ்வளவு சுலபமாக சம்மதித்து விட்டாரா பிரபு? பிக்ஷுவானாலும் ஒற்றனானாலும் உயிருக்கும் விடுதலைக்கும் ஆசைப்படாதவர் யார் என்றார் மகேந்திரர்.
ஆனால் அந்த கபட வேஷதாரியிடம் தாங்கள் எப்படி நம்பிக்கை வைத்து வெளியே அனுப்பினீர்கள்? நாகநந்தி மனிதனே அல்ல, மனித உருவத்தில் உள்ள அரக்கன், விஷம் ஏற்றிய கத்தியை உபயோகிக்கும் பாதகன். ஆனாலும் அவன் கலைஞன். அவன் உள்ளத்தில் கலை பிரேமை இருப்பதை நான் அறிவேன். நிச்சயமாய் மாமல்லபுரத்தை காப்பாற்றுவான் என்றும் எனக்கு தெரியும். ஆகையினால் அவனை அனுப்பினேன். ஆயனரின் சிற்ப கிரகத்தையும் காப்பாற்றி விட்டிருந்தால் அப்புறம் அவன் என்னவாய் போனாலும் கவலை இல்லை. இந்த விவரங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த முதன் மந்திரி முதலியவர்கள் அளவிறந்த வியப்பில் ஆழ்ந்து மௌனமாக நின்று கொண்டிருந்தார்கள். அந்த மௌனத்தை பிளந்து கொண்டு வெளியே ஒரு பெண்ணின் நடுகுரல் கேட்டது. காவலன் ஒருவன் உள்ளே ஓடி வந்து தண்டம் சமர்ப்பித்து விட்டு, பிரபு மன்னிக்க வேண்டும், கண்ணவிரான் பெண் ஜாதி கமலி வந்து தங்களை உடனே காண வேண்டும் என்கிறாள், நாங்கள் சடுத்துவதற்கு அழுது குக்குரல் போடுகிறாள் என்றான். சக்கரவர்த்தியின் முகத்தில் சிறிது கலக்கத்தின் அறிகுறி தென்பட்டது. வரச்சொல் என்று உத்தரவிட்டார். அடுத்த நிமிடம் கமலி தலைவிரி கோலமாய் உள்ளே ஓடி வந்து, வல்லவேந்திரா என்னை மன்னிக்க வேண்டும், பெரிய துரோகம் செய்துவிட்டேன் என்று கதறி சக்கரவர்த்தியின் காலில் விழுந்தாள். அன்று காலையில் கமலியின் மாமனார் அசோபாலர் கமலியை பார்த்து, எங்கே அம்மா ஆயனரையும் அவர் மகளையும் காணோம் என்று கேட்டார். கமலி சாதுரியமாக, அவர்களுக்கு இந்த வீட்டில் பொழுதுபோகவில்லையாம், இந்த பச்சை குழந்தையின் விஷமம் பொறுக்கவில்லை, ஊரில் உள்ள கோவில்களையெல்லாம் பார்த்து வர போயிருக்கிறார்கள், அவர்களுக்குத்தான் சிற்பம் கலைகள் சிலைகள் என்றால் பைத்தியமாயிற்றே என்றாள். நல்ல வேளை, கோட்டைக்கு வெளியே போக வேண்டும் என்று சொன்னார்களே, போயிருந்தால் என்ன கதி ஆகியிருக்கும் தெரியுமா? அந்த படுபாவை புலிகேசிய நாட்கள் ஊர்களை எல்லாம் கொளுத்துகிறார்களாம், சிற்பிகளை எல்லாம் கையையும் காலையும் வெட்டுகிறார்களாம், கண்ணி பெண்களை எல்லாம் கவர்ந்து சிறைப்படுத்தி கொண்டு போகிறார்களாம். இதை கேட்டதும் கமலி அலறினாள். அலறிக்கொண்டே அசோபாலரிடம் விஷயத்தை கூறினாள். அவர் கமலியை மனம் கொண்ட வரையில் திட்டிவிட்டு, ஓடு, சீக்கிரம் ஓடி போய் சக்கரவர்த்தியிடம் நடந்ததை சொல்லு என்றார். அதன்படியே தான் கமலி சக்கரவர்த்தியிடம் ஓடி வந்தாள். விமலுக்கும் அழுகைக்கும் இடையே தட்டு தடுமாறி கமலி விஷயம் இன்னதென்று சொல்லி முடித்தபோது சக்கரவர்த்தியின் முகபாவம் அடியோடு மாறி போயிருந்தது. கர்வத்துடன் கூடிய புன்னகைக்கு மாறாக சொல்ல முடியாத வேதனை இப்பொழுது அம்முகத்தில் குடிகொண்டிருந்தது. சத்ருகனனை பார்த்து, இவள் சொல்வது உண்மையா சத்ருகனா, உனக்கு தெரியுமா என்று கேட்டார். சத்ருகனன் நடுங்கிய குரலில்லாம், பிரபு, நாகநந்தி போய் சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு ஆடவரும் ஒரு பெண்ணும் வெளி சென்றார்கள். ஆயனார் சிவகாமி மாதிரி தோன்றியது. யார் வெளியே போனாலும் அதிசயப்பட வேண்டாம் என்று தாங்கள் ஆக்ஞையிட்டிருந்தபடியால் பேசாமல் உட்கார்ந்திருந்தேன் என்றான். மகேந்திரர் ரமதன் மந்திரி முதலியவர்களை நோக்கி, சற்று முன்னால் என்னுடைய சாமர்த்தியத்தை பற்றி நானே கர்வப்பட்டு கொண்டிருந்தேன் அல்லவா? கடவுள் கர்வபங்கம் செய்துவிட்டார். சிவகாமியை பறிகொடுத்து விட்டு மாமல்லருடைய முகத்தில் நான் விழிக்க முடியாது. சேனாதிபதி, உடனே படைகளை திரட்டுங்கள். ஒரு முகூர்த்த பொழுதில் நம் படைகள் வடக்கு கோட்டை வாசலில் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்றார்.